வெல்கம் டு ரிஷி சமையல். இப்போ ஸ்பைட் ரைஸ் செய்ய போகிறோம். பார்க்கலாம், பாசுமதி அரிசி 2 அழாக்கு எடுத்துருக்குறேன். இது 3/4 தான் வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. 80% வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ வடிச்சிடலாம். இப்போது ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடணும். 10 நிமிஷம் நல்லா ஆறணும் சாதம். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதெல்லாம் தாளிக்கலாம். கோஸ் 1/2 கிலோ, பீன்ஸ் 100, கேரட் 100, ஒரே ஒரு ஆனியன். பெரிய சைஸ் ஆனியன். இப்போது 3 ஸ்பூன் ஆயில், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வெதனா கூட போதும். இதில் நம்ம எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நான் இருக்கிற விஜிடபிள் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட போட்டுக்கணும். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் அதில் போட்டு வதக்கலாம். தனித்தனியாக போட தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். நம்ம மூடி மூடி வச்சு தான் இதை வேக வைக்கணும். தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றக்கூடாது. இப்போ இதில் சால்ட்டு போட்டுக்கணும், திட்டமான சால்ட் போட்டு. மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன். இது பெரிய ஸ்பூனு, அதனால் உங்களுக்கு அதில் கம்மியாக தெரியும். 1/2 டீஸ்பூன் போடும். அடுத்தது இதில் பச்சை மிளகாவும் 2 போட்டுருக்குறேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றல நம்ம, எந்த அளவுக்கு விதைக்க வந்துக்கிட்டு பாருங்கள். தண்ணியை தெளிக்கணும், ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் காரம் வேணுன்றவங்க 2 ஸ்பூன் கூட போட்டுக்கணும். மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். இது வந்து டொமேட்டோ சாஸ், ஃப்ரைட் ரைஸுக்கு டொமேட்டோ சாஸ் ரொம்ப முக்கியம். இது பெரிய ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். சோயா சாஸும் போடலாம். சோயா சாஸும் 1/2 டீஸ்பூன் போட்டு.
இப்போ இந்த சாதம் நம்ம ஆற வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த சாதத்தை அப்படியே கொட்டக்கூடாது, உதிரி உதிரியாக போடணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் அடி பிடிக்காது, ஏன்னா இது நான்ஸ்டிக் தான். பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.